எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பிரியாணி பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ் வச்சு பிரியாணி பார்க்க போகிறோம். சோயா பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க. சின்ன சோயா தான் எடுத்திருக்கேன், பெருசு எடுக்கலை. சின்னது வந்து நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டு, ஊறட்டும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெலாம் வணக்கி விட்டதுக்கப்புறமா புளிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, மிளகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி எடுத்திருக்கேன். சோயா பிரியாணிக்கு எப்போவுமே காய்கறியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க, பட் போட்டால் நல்லாயிருக்கும். வெறும் சோயா மட்டும் சாப்பிடாமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரே ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேப்சிகம் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு கேப்சிகம். அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெங்காயம் போடுறாங்களோ அவ்வளோ தக்காளி போடுவாங்க, அப்படி போடக்கூடாதுங்க. தக்காளி சாதத்தை தவிர மீதி எல்லாத்துக்குமே தக்காளி கம்மியாக தான் போடணும். வெங்காயம் வந்து நிறையாவும் தக்காளி கம்மியாகவும் இருந்தால் தான், ஏன் அப்படின்னா நம்ம நிறைய தக்காளி போட்டோம்னா அந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து என்ஹான்ஸ் பண்ணி தெரியும் நமக்கு. பட் நம்ம பிரியாணின்னு செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கணும். ஸோ வந்து தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான், ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசு இல்லை, சின்னது இல்லை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் இப்படி அரைச்சி எடுத்துக்குவாங்க. இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவேன். எனக்கு வந்து வணக்கி விடுறதை விட இந்த மாதிரி அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணிக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு கறி குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா அரைப்பேன், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்குவாங்க. வெறும் பிரியாணி மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த புதினாலாம் வாயில் வந்துட்டு இருந்தா சாப்பிடும்போது வந்தால் நல்லா இருக்காது, பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டோன்னா நமக்கு வாசம் மட்டும் இருக்கும், சாப்பிடும்போது தெரியாது என்ன அப்படின்னு. அவ்வளோதான், இப்போ வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிரியாணிக்கு. பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ போட மாட்டேன், ஊற வைக்க மாட்டேன். நல்லா வந்து என்ன சொல்கிறது, இது நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக ஊற வைப்பேன் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன், எப்போவுமே சீரகசம்பா அரிசி யூஸ் பண்ணுவேன், இன்றைக்கி சீரகசம்பா இல்லைங்க வீட்டில், அதனால் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கருப்பு கருப்பாக இருக்குது. வெங்காயம் காசு தான் அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்க மாட்டேங்குது. கழுவிடலாம், நான் மோஸ்ட்லி கழுவ மாட்டேன் வெங்காயத்தை, ஏன்னா நம்ம இதை கட் பண்ணிடுறோம் அதனால் வந்து கழுவ மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து அதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது டேட்டா, அதனால் வந்து கழுவி எடுத்துக்கலாம். என்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னீங்க கழுவி யூஸ் பண்ணுங்கன்னு, எனக்கு என்னமோ இங்கே தண்ணி சுத்தமாக இல்லை, அதனால் வந்து கழுவுறக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குதுங்க. லைவாக வாய்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே பேசி சமைச்சிட்ருக்கேன். ஸோ வெளியிலலாம் நாய்ஸ் நிறைய இருக்குங்க, வண்டி போகிற சத்தம், அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி நாய் இருக்குது, பவத்தா அது பேர், அது குலைக்கிற சத்தம்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிடலாம். நான் எப்பவும் வந்து வெங்காயம் மற்ற காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணுவேன். இதே தண்ணியில் தான் புதினாவும் அலசி எடுத்தேன், கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் தான் அலசி எடுத்தேன். தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரே தண்ணியில் வந்து எல்லாத்தையும் அலசி எடுத்துடலான்ட்டு ஒரு இதில் பிடிச்சி வச்சுக்குவேன் எப்போவுமே. நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் கம்மியாக செலவாகும், ஈஸியாகவும் இருக்கும், பக்கத்துலையே இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பிடிச்சி பிடிச்சி கழுவிட்டு இருக்கணும். அவ்வளோதான், இதெல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. காய்கறியெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுறேன், சின்ன சின்னதாக இல்லை. அவ்வளோதான், இந்த சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் கட் பண்ணி தான் வச்சு கழுவுனேன், அதனால் அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சு ஒன்றாவே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப பெருசாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட பிடிக்கும் காய்கறிகளை. கேரட்டுமே கொஞ்சம் பெருசாக தாங்க போட போகிறோம், சாரி. இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். எல்லாம் வணங்கி வந்துருச்சுன்னா ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது பெருசாக இருக்க மாதிரி. நம்ம பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுவும் பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லையா சாம்பாருக்கு, அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே குழம்புக்கு வந்து இந்த மாதிரி தான் போடுவீங்க, இந்த சைஸ் தானே போடுவோம், இந்த சைஸ் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா, ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா வந்து அரைச்சிட்டேன், இன்னொரு பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கிறேன். நிறைய பச்சை மிளகா போட வேணாம். இப்போ காய்கறி எல்லாம் ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுருவோம். எப்போவுமே வந்து மொத்தமாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவேங்க நான், அப்போ தான் சமைக்கும்போது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இல்லை அப்படியே சமைக்கும் போதும் கட் பண்ணுவேன், பட் இப்படி எடுத்து வச்சுட்டு பண்ணோம்னா இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், தக்காளி மட்டும்தான் கட் பண்ணாமல் இருக்குது, இதையும் கட் பண்ணிடலாம். நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி சின்னதாக இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி சீரக சம்பா தான் செய்வேன். இன்றைக்கி வந்து சீரக சம்பா இல்லை, அதே மாதிரி இந்த ஒரு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நாளாக வீட்டில் சும்மா இருக்குது. சரி, ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதிலேயே பெரிய அகலமான பாத்திரத்தில் ஊற வச்சோம்னா கழுவுறக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 1.5 கப் போட்டுக்கலாம். ஒன்றரை போட்டாச்சு. 1.5 டம்ளர் அரிசிக்கு காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து பார்க்க தான் அப்படி இருக்கும். சாதம் வந்து வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். நல்லா களைஞ்சி விட்டுட்டு ஊற வச்சிடலாம். நார்மல் பொன்னி அரிசி மாதிரி களைஞ்சி ஒரு 4 டைம்லாம் அலச தேவையில்லை. ஒரு ஒரு டைம் 2 டைம் அலசினா போதும், ஊறட்டும். பக்கத்து வீட்டு பாவத்தா வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஊற வச்சாச்சு, காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஊறிடுச்சு நல்லா. இப்போ வந்து 3 டைம் வந்து பச்சை தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து 3 டைம் பச்சை தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வணங்கினோடனே காய்கறியெல்லாம் போட்டு வணக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து இப்படி புழிஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள் சக்கை மாதிரி ஆயிரும். பாருங்க, அவ்வளோ தண்ணி உறிஞ்சி வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அவ்வளோதாங்க, அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் போடுறேன், ஒரு டீஸ்பூன். அதுவும் ஒன்றுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் கூட போடலாம், நல்லா தாராளமாக செய்கிறீங்க அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூட நீங்கள் நெய் போடலாம், பட் வந்து எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், கடலை எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லதும் கூட, அங்கே செக்கில் அரைச்ச நல்ல கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க, எண்ணெய் நெய்யும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வாசனை பொருள் வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 4 கிராம்பு, 1 பட்டை, 1 ஸ்டார் அனிஸ், 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்திருக்கேன். சோம்பு சேர்த்தும்போது அது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும், ஸோ அதனால சோம்பு சேர்த்திருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருஞ்சீரகமும் அதாவது சோம்பும் நல்லா வந்துட்டு பொரிஞ்சிருச்சு. டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், இப்போ வந்து மற்ற பொருள்லாம் ஒன்றா சேர்த்திடலாம். வெங்காயம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தது, பொடி பொடியாக இல்லை சின்ன சின்ன ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருந்தது, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க, அதனால் வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் அது வந்து எடிட்டிங்கில் போயிடும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து நல்லா பக்கத்து வீட்டு பவத்தா குழச்சிருச்சு. நல்லா வந்து பேசிகிட்டே சமைக்கிறது வந்து நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும், நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. இதெல்லாம் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் இது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இங்கே காக்கா நிறைய இருக்குது, ஸோ காக்கா வந்து நம்ம வீட்டில் ஜன்னலில் சமைக்கும் போதே வந்து பாருங்கள், இப்போ கூட 2 காக்கா உட்காந்துருக்கு.
எப்படா சமைச்சு முடிப்பேன் கொடு அது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கு. அதனால வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ், ஏற்ற மாதிரி வீடு கட்டிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஒரு குட்டி நாய் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால தான் வாய்ஸ் வந்து நான் அப்படியே ஆட் பண்ணாமல் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். பட் இப்படி பேசுறது நல்லா இருக்கு, ஏன்னு தெரில, நல்லா இருக்கு. பாருங்க இந்த மாதிரி நல்லா வணங்கிக்கிட்டோம். பட் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு தெரில, இந்த மாதிரி நான் பாட்டுக்கு மொக்க போட்டுட்டுருந்தேன், உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. பாருங்கள் நல்லா வணங்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அவ்வளோதான், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மறுபடியும் வணக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்பயே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். பட் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் போடலான்ட்ருக்கேன். அவ்வளோதாங்க, தக்காளி வந்து நல்லா வணங்கிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தெரியுது உங்களுக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இதுலேருந்து. இப்போ வந்து மற்ற பொருள்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்குவோம், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம் இல்லையா, பியாஸ் கிச்சன். அந்த சேனலில் வந்து நான் வாய்ஸ் ஆட் பண்ணி போட மாட்டேன், அதை மறந்துட்டு எல்லாத்தையும் வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டேன். இப்போ ரெண்டு வேளை ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சேனல்லையே வாய்ஸ் ஆட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, பட் அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து அந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது காமிக்கும் போது பேச வர மாட்டேங்குது, அந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சவுண்ட் வருது வந்துட்டோம், அந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் இல்லாமல் போடணும் அப்படின்றதான் என்னோட தாட்டு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படி நினச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை மாற்றிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, எல்லா காயையும் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வணக்கி விட்டுடலாம். நான் காயை வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்த டைமில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா வணக்கி விட்டுடலாம், வணங்கட்டும். இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும் காயெல்லாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான மசாலா, அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, அதை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் வணக்கி விட்டோம் அப்படின்னா சோயாவை போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டோம்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துலேயுமே கல் உப்பு தாங்க ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக நான் மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். வீட்டில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். அது ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து நான்வெஜ் பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெஜ்ஜு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, இந்த ஃபீலிங் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் மட்டன் பிரியாணி மசாலா, அதாவது மட்டன் மசாலா சேர்த்து போகிறேன் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக. அவ்வளோதாங்க, இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். பிரியாணி அப்படின்னாவே வந்து நிறைய மசாலா சேர்த்தணும், நிறைய தக்காளி சேர்த்தணும் அப்படின்றதெல்லாம் சும்மா நம்ம வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்தணும் பிரியாணி அப்படின்னாவே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி மசாலா வந்து வீட்டு மசாலானா ஓகே, கடை மசாலாலாம் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ கம்மியாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த மசாலாவால் தான் டேஸ்ட் இருக்குமோ தவிர, ஏன்னா அதில் நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, எப்படி வந்து ஏன்னா எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஆட் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் அரைக்கிறதுனா பரவாயில்ல. அதனால் வந்து அந்த மாதிரி மசாலாலாம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிற வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி போட்டாவே போதும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ன பவுடர் போடல, அதாவது மல்லி பவுடர். எப்படி ஏன் அப்படின்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் மசாலா ஆட் பண்ணுறோம், அதனால் வந்து எப்படியும் அதில் மல்லி இருக்கும், அதனால் வந்து மல்லி பவுடர் போடல. பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. பட் இந்த கலரெல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ரீனாக மாறப்போகுது. ஏன்னா நம்ம வந்து க்ரீன் கலரில் சட்னி மாதிரி ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது க்ரீன் சட்னி தான் லிட்டரலி, அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா கலர் மாறிடும். பட் இப்படியே நம்ம செஞ்சோன்னா அங்கே பாருங்கள் அது சான்ஸ் இல்லாமல் செமையாக இருக்கும். பட் வந்து எனக்கு அந்த மாதிரி அரைச்சி போகிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்புள்ள தயிர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா ஆட் பண்ணாதீங்க, அதுக்கு போல் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பளை போட்டுங்க. ரொம்ப புளிப்பு வேணால் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் போதும், ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கூட போடலாம்.
இப்போ நல்லா வந்து எல்லாம் வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்க கலர் வந்து அப்படியே மாதிரி பச்சை கலர் ஆயிரும். பட் ஓகே, நமக்கு வந்து பிரியாணி டேஸ்டாக இருந்தால் போதும். எந்த கலரில் இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம். நல்லா வணங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். அதுக்கப்புறமா சோயா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வேக விடலாம். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா எல்லாம் வணங்கி வெந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. இதுக்கு மேலே வேக விடக்கூடாது, ஏன்னா குழஞ்சிரும் காய்கறி எல்லாம். அதனால் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சிருந்த ஊற வச்சுருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அலசிட்டு எடுத்துட்டேன். இப்போ லைட்டாக கிளறி விடுங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது. பாஸ்மதி அரிசி 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு, அதனால் உடைய சான்சஸ் இருக்குது. அதனால் லைட்டாக வந்து கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து சுடுதண்ணி ஆட் பண்ண தான் பிடிக்கும் இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம். முடிஞ்சளவுக்கு சுடுதண்ணி தான் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான், கிளறி விட்டு ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா 3 டம்ளர், 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர், அதாவது எப்போவுமே பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. லைட்டாக ஒரு கலர் கலரி விட்டுடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்கப்புறமா மூடிக்கலாம். நல்லா கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை, சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். இறக்கும்போது கூட நெய் விடலாம். நான் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டேன். அவ்வளோதான், லைட்டாக ஒரு கலரி கலரி. உப்பு காரம்லாம் முன்னாடியே பார்த்துருக்கணுங்க. இது இப்பயும் பார்க்கலாம், உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஒரு இடத்துல போய் தங்கிக்கும் மிளகாலாம். அதனால் உப்பு வேணால் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்படி கிளற வேண்டாம், இப்படி இப்படி தள்ளுனோம்னா போதும். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி அதாவது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா, குழையாமல் வர்றதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, நல்லா வந்து இதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் வேக விட்டுருவேன். வேக விட்டுட்டு கடைசி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விடுவேன் ஹை ஃப்ளேமில் வச்சு. குழையாமல் சூப்பராக வருங்க பிரியாணி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதுலேயே வந்து நம்ம ரைஸ் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கிளற தேவையில்லை, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதெல்லாம் மேலே இருந்ததுன்னா, கிராம்பெல்லாம் மேலே இருந்ததுன்னா எடுத்துடுவேன். ஏன்னா அதோடய பர்பஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த வாசம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இதுக்கு மேலே வந்து அது வெறும் சக்கை மாதிரி தான் இருக்கும். அதனால் அது சாப்பிடும்போது வாயில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துடுவேன். மேலே இருந்ததுன்னா எடுப்பேன், தேடி எடுக்க மாட்டேன். மேலே இருந்ததுன்னா எடுத்துடுவேன். அவ்வளோதான், தண்ணி நல்லா இஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, ரைஸ் நல்லா நீளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில். இப்போ வந்து இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் இருக்குது, இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட போகிறேன். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுறோம். இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ரைத்தாக்கு வந்து ஆனியன் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதே இடத்துல வைக்கக்கூடாதுங்க, எடுத்து கீழே வச்சிடணும். ஏன்னா அடுப்பு சூடாக இருக்கும், அந்த சூட்டில் மறுபடியும் வந்து வெந்துச்சு அப்படின்னா அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இது உடனே எடுத்து கீழே வச்சிடலாம். அவ்வளோதான், இங்கே அவ்வளோதாங்க, பிரியாணி வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ரைத்தாக்கு ரெடி பண்ணிடலாம். ரைத்தாக்கு வந்து ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ண மாட்டேன், நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவேன். ரைத்தாவில் வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, ரைத்தா வந்து இதுக்காக தான் வைக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். எதுக்குன்னா, இப்போ வந்து எல்லா நாளும் எல்லாராலையும் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஏதோ ஒரு மிஸ்டேக், ஒரு நாள் உப்பு அதிகமாக போகலாம், இல்லை காரம் அதிகமாக போகலாம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா, இப்போ உப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா
நம்ம வந்து ரைத்தால உப்பு போடாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ் ஆயிடும் டேஸ்ட்டு. அதே காரம் அதிகமாக போச்சுன்னா அதே மாதிரி ரைத்தால கொஞ்சம் நார்மலாக உப்பு போட்டுட்டு, அதாவது மிளகாலாம் போடலாம்ல, மிளகா போடாமல் செஞ்சோம் அப்படின்னா அந்த காரம் பேலன்ஸ் ஆயிரும். அதே காரம் கம்மியாக போச்சுன்னா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம். அதே உப்பு கம்மியாக போச்சுன்னா ரைத்தால கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் ரைத்தா வைக்கிறாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா ரைத்தா இல்லாமல் சாப்பிட்றது, அதாவது ஒரு பிரியாணியை வந்து ரைத்தா இல்லை சால்னா இந்த மாதிரி சைட் டிஷ் ஏதாவது, இப்போ நான் பிரியாணிக்குன்னே வந்து கிரேவிலாம் தர்றாங்க இல்லையா, கத்திரிக்காய் கிரேவி அந்த கிரேவி, அந்த கிரேவிலாம் இல்லாமல் ஒரு பிரியாணியை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்டான பிரியாணி. ஸோ இதுதான் ரீசனு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். நானும் அப்படி தான் எப்போயுமே வந்துட்டு உப்பு போடாமல் வச்சுருப்பேன். நான் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்பேன். உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா இதில் உப்பு போட மாட்டேன், லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்குவேன். உப்பு வந்து ஒவ்வொரு நாள் கம்மியாக இருக்கும், அன்னைக்கு வந்து உப்பு வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்குவேன். அதே மாதிரி தாங்க காரமும், அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது ரைத்தா செய்கிறதுக்கு நல்லா வீட்டில் செஞ்ச தயிர் தான் எடுத்திருக்கேன். கெட்டியாக இருந்தது நான் நல்லா அடிச்சிட்டேன். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கெட்டியாக சாப்பிட பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியாட்ட சாப்பிட பிடிக்கும். எங்கள் வீட்லேயே நான் மட்டும்தான் வந்து ரைத்தா சாப்பிடுவேன். எனக்கு நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இல்லைனாலும் எனக்கு வந்து ரைத்தா வேணும், அந்த மாதிரி ஆள் நான். ஸோ எனக்காக தான் இது. வீட்டில் யாரும் வந்து அந்தளவுக்கு ரைத்தா சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து பிரியாணி அந்தளவுக்கு குக் பண்ணுவேன், அதனால் ரைத்தா தேவைப்படாது. ஓகேங்க, இது மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து உப்பெல்லாம் எதுவும் போட மாட்டேன். உப்பு கம்மியாக இருந்தது பிரியாணியில் அப்படின்னா உப்பு போடுவேன், இல்லைன்னா கொஞ்சோண்டு இந்த தயிருக்கு தேவையான உப்பு மட்டும் போடுவேன். இப்போ இது இங்கே இருக்கட்டும், விசில் அடங்கட்டும் குக்கரில், அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு எடுத்துக்காங்க. தான் விசில் நல்லா அடங்கிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பாருங்க செம்மையா வந்திருக்கு. உங்களுக்கு எடுத்துக்காங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எம்மியாக உதிரி உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம பிரியாணி. பிரியாணி சூப்பராக உதிரி உதிரியாக பாருங்கள் எப்படி குழையாமல் வந்திருக்குதுன்னு. அதுக்கு நான் சொன்ன அந்த டிப்ஸு தான் காரணம். ஃபைனலாக வந்து நல்லா வேக விட்டுட்டு ஒரு கொதி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து மூடினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக அருமையாக வருங்க. இப்போ வந்து ஒரு நாலு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் நான் எடுப்பேன். இந்த வீடியோட ஷார்ட்டர் வெர்ஷன், அதாவது இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கு இல்லையா, 3 நிமிஷம் வீடியோ இதே பிரியாணியை வந்து நான் நம்மளோட பியாஸ் கிச்சன் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Bye-bye, take care.